குந்தலூர் பரிமள ரங்கநாதர் கோயில். திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 26வது திவ்ய தேசம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் கோவில் ஆகும். ஏகாதசி விரதம் சிறப்பு பெற காரணமாக இருந்த தலம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாகும். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டி இந்தலூர் ரீரே. மூலவர் பரிமள ரங்கநாதர். தாயார் பரிமள ரங்கநாயகி. தீர்த்தம் இந்து புஷ்கரிணி. அம்பரீசன் என்ற அரசன் பல ஆண்டுகளாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வந்தான். நினைத்ததையெல்லாம் பெற்றுத்தரும் விரதம் ஏகாதசி விரதம். அம்பரீசன் ஏகாதசியில் விரதம் இருந்து மறுநாள் துவாதசி சரியான நேரத்தில் பிரசாதம் உண்டு விரதத்தை முடிப்பது வழக்கம். 100வது ஏகாதசி விரத நாளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தேவலோகத்தில் அனைவரும் கலக்கத்தில் இருந்தனர். 100வது ஏகாதசி விரதம் முடிந்தால் அம்பரீசனுக்கு தேவலோக பதவி கூட கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதால் மானிடனுக்கு அப்பதவி கிடைக்கக்கூடாது என்பதில் தேவர்கள் உறுதியாக இருந்தனர். தேவர்களின் மதிப்பு குறைந்து விடும் என்றும் அஞ்சினர். இதனால் தேவர்கள் துர்வாச முனிவரிடம் முறையிட்டனர். துர்வாச முனிவரும் அம்பரீசனின் விரதத்தை தடுக்கும் பொருட்டு பூலோகத்துக்கு வந்தார். அவர் வருவதற்குள் மன்னன் விரதத்தை முடித்திருந்தான். துவாதசி நேரம் முடிவதற்குள் அவன் உணவு அறிந்திருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் ஏகாதசி விரதத்தின் முழு பயன் அவனுக்கு கிடைக்கும். அம்பரீசன் உணவு உண்ண தயாராக இருந்த சமயத்தில் துர்வாச முனிவர் உள்ளே நுழைந்தார். முனிவர் வந்ததால் அவரையும் உணவருந்து அழைத்தான் அம்பரீசன். முனிவரும் அதற்கு சம்மதித்து நதியில் நீராடிவிட்டு வருவதாக கூறி சென்றார். நீண்ட நேரம் முனிவர் வராததை நினைத்து கவலையடைந்தான் அம்பரீசன். குறித்த நேரத்தில் உணவு அருந்த வேண்டுமே என்று வேதியர்களிடமும் அந்தனர்களிடமும் கலந்து ஆலோசித்தான். நீராடிவிட்டு காலம் தாழ்த்தி வந்தால் அதற்குள் துவாதசி நேரம் முடிந்துவிடும், அம்பரீசனின் ஏகாதசி விரதம் தடைபட்டுவிடும் என்ற எண்ணத்தில் இருந்தார் துர்வாச முனிவர். துவாதசி முடிய இன்னும் சில மணித்துணிகளே இருந்த நிலையில் உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை 3 முறை குடித்தால் விரதம் முடிந்து ஏகாதசி விரதத்தின் முழு பயனும் கிடைத்துவிடும் என்று தலைமை பண்டிதர் ஆலோசனை கொடுத்தார். அதன்படி தன் விரதத்தை பூர்த்தி செய்து முனிவருடன் உணவருந்த காத்திருந்தான் அம்பரீசன். இதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த துர்வாச முனிவர் மிகவும் கோபமடைந்தார். ஒரு பூதத்தை வரவழைத்து அம்பரீசனை கொல்ல ஆணையிட்டார். அம்பரீசன் இச்செயலுக்கு அஞ்சி பரிமள ரங்கநாதரிடம் சரண் புகுந்தான். பெருமாள் மிகுந்த கோபத்துடன் பூதத்தை விரட்டினார். அனைத்து சம்பவங்களையும் அறிந்த துர்வாச முனிவர் பெருமாளிடம் மன்னித்து அருள வேண்ட பெருமாளும் மன்னித்து அருளினார். பின்பு 100 ஏகாதசி விரதம் இருந்து முடித்த அம்பரீசனிடம் வேண்டியதை கேள் என்றார் பெருமாள். அம்பரீசனும் தாங்கள் இத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களின் குறை கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்ட பெருமாளும் அவ்வண்ணமே இத்தலத்தில் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார். இத்தலம் 5 நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. பெருமாளின் முகத்தை சந்திரன், பாதத்தை சூரியன், நாபி கமலத்தை பிரம்மன் பூஜிப்பதாக தல வரலாறு கூறுகிறது. பெருமாளின் தலை அருகே காவிரி தாயாரும் திருவடி அருகே கங்கை தாயாரும் வழிபடுகின்றனர். யமனும் அம்பரீசனும் பெருமாளின் திருவடியை பூஜை செய்கிறார்கள். மூலவர் பரிமள ரங்கநாத பெருமாள் வீர சயனத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் வேத சக்கர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஏகாதசி என்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் இத்தல பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை தொடங்கினால் கேட்டது அனைத்தையும் பெருமாள் கொடுப்பார் என்பது நம்பிக்கை. இக்கோயில் மாட வீதியில் அயக்ரீவர் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு சுவாமி தேசிகனும் லட்சுமி அயக்ரீவரும் காட்சி தருகிறார்கள். சந்திரன் செய்த குற்றத்தை நீக்கி அவனுடைய பிராய சித்தத்தை ஏற்று சாபம் தீர்ந்ததால் இந்தலூர் என்று இத்தலம் வழங்கலாயிற்று. இத்தலம் பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாகும். காவிரி பாயும் பரப்பின் கரையில் அரங்கநாதனின் கோயில்கள் அமைந்துள்ள நதி தீவுகள் பஞ்சரங்க தலம் என்று அழைக்கப்படுகின்றன. ரங்கம் என்றால் அரங்கம். திருவிழாக்கள் சித்திரை மாத பிறப்பில் பெருமாள் வீதி புறப்பாடு, ஆவணியில் 5 நாள் கண்ணன் புறப்பாடு, புரட்டாசி மாதத்தில் தாயாருக்கு நவராத்திரி உத்தவம், மார்கழியில் 20 நாள் வைகுண்ட ஏகாதசி உத்தவம், பங்குனி 10 நாள் பிரம்மோத்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும். பெண் பித்தால் தவறு செய்தவர்கள், பெண்களின் சாபத்துக்கு ஆளானவர்கள், பெண் வாரிசு பிறக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இங்கு வந்து சாந்தி செய்தால் அவர்களது அனைத்து குறைகளும் விலகிவிடும். மயிலாடுதுறையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம். ஓம் நமோ நாராயணாய. Thank you.